ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎல், ஸோ டிஎன்பிஎலோட 10வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐட்ரீன் திருப்பூர் தமிழன்ஸுக்கும் மதுரை பேங்கர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் எக்ஸல் 11 ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. அது இல்லாமல் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், லெஸ் காம்படிஷன்னா இது நியூவாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படிங்கிறப்போ யூசர்ஸ் பேஸ் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களோட காம்படிஷன் வைஸ் பார்க்குறப்போ இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டெபாசிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 100% வரைக்குமே போனஸ் வந்து தராங்க. அது இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதில் வந்து 10% வரைக்குமே லைஃப் டைமாக உங்களுக்கு கமிஷன் தராங்க. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ளே பண்ணுறாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அதில் கம்பெனிக்கு வந்து ஒரு 10 ரூபா கிடைக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு 10% வரைக்கும் கிடைக்கும். அவர் உங்கள் ஃப்ரெண்டு வந்து லைஃப் லாங்காக விளையாடுற வரைக்குமே அவர் விளையாடுற ஒவ்வொரு பணத்துக்கும் உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸும் இதில் தராங்க. தென் அது மட்டும் கிடையாது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் கொடுத்துருக்காங்க இந்த டிஎன்பிஎலுக்கு. ஸோ டிஎன்பிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் பேஸே ஆல்ரெடி ரொம்ப கம்மி. அது இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு அண்டர் தராங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா 60 தராங்க. இது மாதிரி நிறைய ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 ப்ரைஸஸ் வரைக்குமே தராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 13 ஜூலை 3:30 அதாவது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 3:15 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் SNR காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் கோயம்புத்தூரில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த கோயம்புத்தூரோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பேட்டிங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெஷ் ட்ராக், இன்றைக்கி தான் வந்து முதல் மேட்ச் வந்து அங்கே நடக்க போகுது. ஸோ பேட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிஷியல் மேட்சஸில் கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டர்ன் இது மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் முதல்ல நடக்கக்கூடிய ஒரு 4-5 மேட்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருப்பதற்கான வாய்ப்பு தான் இங்கே கொஞ்சம் அதிகம். அது இல்லாமல் இதோட பிச் டைமென்ஷன் சைஸ் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு கிரவுண்டுங்க இந்த காலேஜ் கிரவுண்டு. ஸோ இங்கே ஆவரேஜான ஸ்கோரே வந்து பார்த்திங்கன்னா 165 ஒரு 170 வரைக்குமே அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லோவர் பவுலர்ஸ், அந்த கட்டர்ஸ் வேரியேஷன் போல் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் இங்கே வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸ் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டதுனால ஒரு ஹை ஸ்கோரிங் வினுவை தாங்க இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச் வந்து இங்கே நடந்திருக்கு வெனுவில். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா 5 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமும் 9 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணுற டீம் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து இங்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்வேட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே இது வரைக்கும் ஒரு 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டு டீமே 3 மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோன் பார்த்தோம் அப்படின்னா ராதாகிருஷ்ணன், துஷார் ரகிஜா ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் மான் கே பாஃப்னா. ஸோ பாஃப்னா வந்து இந்த மேட்ச் வந்து டைரெக்டாக பிளேயிங் குள்ளே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அது இல்லாமல் சாய் கிஷோர் வந்து பிளேயிங் லோன் இந்த மேட்ச் வரப்போகிறாரு. ஸோ விஜய் சங்கர், அனுருதா சீதாராம், அடுத்ததான் முகமது அலி, புவனேஸ்வரன், அஜித் ராம், டி நடராஜன், தென் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எஸ் கணேஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரீன் திருப்பூர் தமிழன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோர், நடராஜன், அஜித் ராம், புவனேஸ்வரன் இந்த 4 பிரைமரி பவுலர்ஸும் விஜய் சங்கர் தன் முகமது அலி இப்படி வந்து ஒரு செகண்ட் ஃப்ரண்ட்லைன் பவுலர்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க. ஸோ செகண்ட் லைன் பவுலர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா முகமது அலியும் விஜய் சங்கரும் வந்து இருக்க போகிறாங்க. அடுத்ததான் மதுரை பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹரி நிசாந்த், தென் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா லோகேஸ்வர் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. தென் அடுத்ததாக கௌசிக், ஜே கௌசிக், சத்ருவேத், சொப்னல் சிங், சசிதேவ், சரவணன், முருகன் அஸ்வின், அலெக்சாண்டர், குர்ஜப்னீத் சிங், தென் கிரண் ஆகாஷ், அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரம் கான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து இருக்க போகிறார். ஸோ இது மதுரை பேந்தர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போது கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, டபுள் ஆப்ஷன்ஸில் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ராதாகிருஷ்ணன், துஷார் ரகிஜா ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஸோ ராதாகிருஷ்ணனுக்கு எந்த ஒரு டபுள் ஆப்ஷனும் கிடையாது. துஷார் ரகேஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ விக்கெட் கீப்பர்லேயே கேச்சர் ஸ்டம்பிட் ரன் அவுட்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துருவார். செகண்டாக பேட் பண்ண போகிறாருன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். மேபி என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால அவர் கேச்சர் ஸ்டம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு 25 30 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் விக்கெட் கீப்பர் மூலியமாகவே கிடச்சிருங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் அந்த 25 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து நம்ம ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அவர் வந்து மினிமம் 15-20 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிக்கணும். அதுக்கப்புறம் துஷார் ரகேஜா பேட்டிங்கில் ஒரு 15 ரன்ஸ் அடிக்கிறார் அப்படின்னா அவருக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால ஓப்பனிங்கில் ராதாகிருஷ்ணன் துஷார் ரகேஜா ரெண்டு பேர்த்த யார் பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துஷார் ரகேஜா தாங்க பெஸ்ட்டாக வந்து தெரிகிறாரு. தென் அடுத்ததாக வந்து மான் பாஃப்னா. ஸோ மான் பாஃப்னா இந்த சீசனில் வந்து இப்போ தான் முதல் மேட்ச் வந்து ஆட போகிறாரு. இந்த சேலத்தில் நடந்த மேட்சஸில் எதுலேயுமே அவர் வந்து பர்ஃபார்ம் ஆடலை, ஆக்சுவலி வந்து உள்ளே வைக்கல, பிளேயிங் லெவலில் வைக்கல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த டிஎன்பியில் நிறைய மேட்சஸ் ஆடிச்சிருக்காரு, நிறைய மேட்சஸை மாற்றி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு லெஃப்டி. ஸோ துஷார் ரகேஜா அண்ட் மான் பாஃப்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இதில் மான் பாஃப்னா சம்டைம்ஸ் வந்து ஓவரும் கொடுப்பார், ஓவரும் போல் பண்ணுவார். பட் ஆல்ரெடி நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அஸ் எ பிளேயராக மட்டும் தான் இந்த மேட்ச் அவர் உள்ள விளாண்டாருன்னா கண்டிப்பாக அஸ் எ பிளேயராக மட்டும் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலாக இருக்குங்க. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங் ஆன் லாங் ஆஃபில் தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் மான் பாஃப்னாவோட ஒரு ஃபீல்டிங் வந்து இருக்கும். ஸோ அவர் உள்ள இருந்தார்னா ஒரு பிக் பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் வேணால் உங்களோட கிராண்ட் லிக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வேறு எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பவுல் பண்ணியிருக்காரு, பட் இப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவர் மோஸ்ட் ப்ராபபிளி பவுல் பண்ணுற வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. விஜய் சங்கர் இப்போ பை சான்ஸ் டாப் ஆர்டரில் எழுதா ரெண்டு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா உடனே எஸ் கணேஷை வந்து செகண்ட் டவுனில் கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லை டாப் மூணு பேருமே வந்து ஓரளவு ஒரு 10-12 ஓவர் வரைக்கும் நல்லா ஆடிடுறாங்க அப்படின்னா உடனே விஜய் சங்கரை வந்து அந்த இடத்துக்கு ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கணேஷை வந்து கொஞ்சம் டாப் ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60+ வரைக்கும் அடித்தார். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் இருக்காருங்க. ஸோ சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நிறைய மேட்சஸ் வந்து டாப் ஆர்டரில் ஒன் டவுன் செகண்ட் டவுனில் கூட ஆட வச்சிருக்காங்க. மேபி நிறைய மேட்சஸ் வந்து ஓப்பன் கூட பண்ண வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ வேணாலும் இந்த டாப் தாட்டில் விக்கெட் சேலராக விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா அதில் கிஷோரை வந்து கொஞ்சம் டாப் தாட்டில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் சாய் கிஷோர் அவரோட 4 ஓவருமே கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாங்க. இப்போ விஜய் சங்கர் அவரோட ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போகுது. ஸோ விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்கும். பேட்டிங்கில் வந்தார் அப்படின்னா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். அந்த 2 ஓவரில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் வந்துச்சுன்னா ஒரு ஃபேண்டஸ் டீமில் வந்துருவார், இல்லை அப்படின்னா ஒரு ஃபேண்டஸ் டீமில் வருவதற்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அனுருதா சீதாராமை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 5 ஓவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கடைசி 5 ஓவரில் வந்து ஒரு கணிசமான ரன்ஸை வந்து டீம் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு அனிருதா சீதாராமோட ஒரு பேட்டிங் ஹிட்டிங் எபிலிட்டி வந்து அவங்களுக்கு பெருசாக எதிர்பார்ப்பாங்க. தென் சாய் கிஷோர் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. தென் பேட்டிங்கில் வந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15+ ரன், அவர் இந்த டவுனுக்கு அதாவது ஒரு 5th டவுனுக்கு வராரு அப்படின்னா ஒரு 15-20 ரன்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். அதுவே வந்து டாப் தாட்டில் ப்ரொமோட் ஆகிறாரு, டாப் ஆர்டரில் ரெண்டு விக்கெட் விழுந்துருது, கொஞ்சம் டாப் தாட்டில் ப்ரொமோட் ஆகிறாருனா அவர் கண்டிப்பாக வந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்சஸாக டொமஸ்டிக் லெவல் மேட்சஸில் வந்து அவர் டாப் தாட்டில் ப்ரொமோட் ஆகி அவர் நிறைய மேட்சஸை வந்து பேட்டிங்கில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. தென் பவுலும் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அதிகம் உள்ள ஒரு பவுலராக வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கார். கரண்ட்டில் செம ஃபார்ம்லேயும் இருக்கார். சாய் கிஷோர் உள்ள வருவது பார்த்திங்கன்னா ஐடிஎம் திருப்பூர் தமிழன்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட்னே சொல்லலாம். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முகமது அலி. ஸோ முகமது அலியை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலே பவுல் பண்ணுறாருங்க. ஸோ மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் வந்து பவுல் பண்ணுறது அவருக்குக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸாக தெரியுது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாய் கிஷோர் இருந்த பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகமது அலி வந்து இருந்தார். இப்போ வந்து முகமது அலி கொஞ்சம் டவுன் வந்து கீழே போகுது பேட்டிங்கில் சாய் கிஷோர் வந்ததுனால. ஸோ முகமது அலி பை சான்ஸ் பேட்டிங்கில் வந்தார்னா ஒரு 10 ரன், ஓவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 ஓவர் தாங்க பவுல் பண்ணுறாரு. மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் அவர் அந்த ஃபேண்டஸ் டீமில் வருவார் அப்படிங்கிறது ஒரு 50-50 ஆப்ஷனாக தான் வந்து அவருக்கு தெரியுது. தென் இப்போ பவுலிங் ஆப்ஷன், பவுலிங் ஆப்ஷன்ஸை வந்து புவனேஸ்வரன், அஜித்ராம், நடராஜன் இந்த மூணு பேரும் பவுலிங்கில் இருக்காங்க. ஸோ முகமது அலி ஒரு ஆல்ரவுண்டர், சாய் கிஷோர் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி, விஜய் சங்கர் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்படிங்கிறப்போ ஸோ இதில் 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட்டி நடராஜன் அவரோட 4 ஓவருமே கம்பல்சரி பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரன் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகங்க. என்ன ரீசன் அப்படின்றது நடராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார் சார் புவனேஸ்வரன் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. விஜய் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸில் தான் இருக்கார். சாய் கிஷோர், அஜித்ராம் அண்ட் முகமது அலி மூணு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் புவனேஸ்வர் குமார் சார் புவனேஸ்வரன் அவரோட 4 ஓவருமே கம்பல்சரி இந்த மேட்ச் பவுல் பண்ணுறது கூட வாய்ப்புகள் அதிகம் தான். ஸோ நடராஜனை பொறுத்த வரைக்கும் டெத் ஓஸில் அவர் தான் பவுல் பண்ண போகிறாரு.
யார் கூடனா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் அந்த டெத் ஓஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாருங்க. அந்த 16 ஓவருக்கு அப்புறம் டி நடராஜன் அண்ட் விஜய் சங்கர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் டெத் ஓஸில் பவுல் பண்ணுவாங்க. புவனேஸ்வரனும் அவரும் 1 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா புவனேஸ்வரன் 4 ஓவர் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுக்கிறார் அப்படிச்சுக்கோமே. இதே விஜய் சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெத் ஓஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறப்ப 1 விக்கெட் அவரும் எடுத்துருவார். தென் புவனேஸ்வரன் விஜய் சங்கர் ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணுறப்போ விஜய் சங்கர் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 15-20 ரன்ஸ் வரைக்கும் கண்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படிங்கிறப்போ விஜய் சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஆப்ஷனாக நமக்கு தெரிகிறாரு டெத் ஓஸில் பவுல் பண்ணக்கூடிய. இப்போ ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா டி நடராஜன் தென் விஜய் சங்கர் ரெண்டு பேருமே டெத் ஓஸ் ரெண்டு பேருமே மஸ்ட் ட்ரை. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இதில் அந்த அஜித் ராம் ரொம்ப எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவருமே அவர் பவுல் பண்ணிடுவார். ஸோ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் துஷார் ரகேஜா போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து பேட் பண்ண போகிறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ மான் பாஃப்னா இருந்தார் அப்படின்னா 1 டவுன் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு லைன் அப்ஸில் இருந்தார்னா மஸ்ட் ட்ரை ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா. விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதுலேயும் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ண போகிறாரு அப்படின்னா ஒன்றா கிராண்ட் லீக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அனிருத் சித்தாராமை பொறுத்த வரைக்கும் செகண்டாக வந்து பேட் பண்ண போகிறாங்க ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கை நீங்கள் அனிருத் சித்தாராமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட். ஸோ போத் இன்னிங்ஸ்லையுமே சாய் கிஷோர் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு அவர் எலிஜிபிளாக இருப்பார். 4 ஓவருமே பவுல் பண்ண போகிறாரு. தென் பேட்டிங்கில் வந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி வந்து அவருக்கு இருக்குது. தென் முகமது அலி லாஸ்ட் 2 மேட்சாக வந்து ஒரு ஃபேண்டஸ் டீமில் வந்துட்டார். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் அவர் இருந்தது. பவுல் பேட்டிங்கில் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணார். பட் இப்போ சாய் கிஷோர் அவரோட இடத்த வந்து பிடிச்சிட்டார்னு சொல்லலாம் பேட்டிங்கில். ஸோ அப்படிங்கிறப்ப பேட்டிங் ஆர்டர் முகமது அலிக்கு கொஞ்சம் டவுன் ஆர்டர் கூட வரலாம். 2 மேட்சும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்கிறதுக்காக மேபி அவருக்கு வந்து ஓவர்ஸ் வந்து கம்பல்சரி 2 ஓவருங்க. அது வந்து 3 ஓவராக கூட மாறுறதுக்கு சான்சஸ் வந்து அவருக்கு இருக்குது. முகமது அலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் என்னையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு தான் வந்து அவர் ஆப்ட் ஆவார். புவனேஸ்வரன் செகண்டாக பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா ரொம்பவே அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அஜித் ராமை பொறுத்த வரைக்கும் அவரும் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டி நடராஜன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டாக பவுல் பண்ண போகிறாருன்னா நீங்கள் ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு நீங்கள் அவரை வந்து நீங்கள் வச்சுக்கிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை பேந்தர்ஸ். ஸோ மதுரை பேந்தர்ஸில் ஹரி நிசாந்த் அண்ட் லோகேஸ்வர் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் ஹரி நிசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ பிளேயராக லாஸ்ட் மேட்ச் கூட 1 ஓவர் பவுல் பண்ணியிருந்தார். பட் மோஸ்ட் ப்ராபலி இந்த மேட்ச் பவுல் பண்ண மாட்டாருங்க. அஸ் அ பிளேயராக பேட்டிங்லேருந்து அவர் வந்து நம்ம 35 ரன்ஸ் வரைக்கும் அவர் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் அவர் அந்த ஃபேண்டசி டீமில் வர முடியும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஏன்னா ஒரு ஃபஸ்ட்லேயே வந்து முகமது அலியை வச்சு அவருக்கு ட்ரபிள் கொடுப்பாங்க. அவர் ஒரு ஆப்ரேக் பவுலர். ஸோ ஹரி நிசாந்த் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிறதுனால முகமது அலியை வச்சு ஹரி நிசாந்துக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரெட்டை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ அதை தாண்டியும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர்கிட்ட நம்ம ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 30 ரன்ஸ்க்கு மேலே அடித்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டஸ் டீமில் வர முடியும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது ஹரி நிசாந்த் பொறுத்த வரைக்கும் மைனஸ். லோகேஸ்வரை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி அவரும் வந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். பவர் பிளேவை யூஸ் பண்ணி வெரி ஃபர்ஸ்ட் பாலருந்தே கொஞ்சம் அக்ரஸிவ் இன்டென்ட்டோடு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் லோகேஸ்வர். விக்கெட் கீப்பர் பண்ணுறது அவருக்கு கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். விக்கெட் கீப்பர் மூலியமாக ஒரு 25+ ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபேண்டஸ் டீமில் வருவதற்கான சான்சஸ் போத் இன்னிங்ஸ்லையுமே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து தெரிகிறாரு. தென் அடுத்ததாக ஜே கௌசிக். ஸோ மினிமம் 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுறாருங்க. மினிமம் 2 ஓவர் தென் 1 டவுனே வர்றது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. 2 ஓவரில் வந்து ஒரு 16th ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் பவுல் பண்ணாருங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஸோ ஒரு விக்கெட் விழுந்துட்டால் கூட பேட்டிங்கில் 1 டவுனே வராரு. ஒரு 20 ரன்ஸ் அடித்தார்னா கூட போதுமானது. ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வருவதற்கான சான்சஸை வந்து அவருக்கு கிடைச்சிடும். சத்துர்வெட் இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட டவுன் எப்போ வேணாலும் கீழே வரும், எப்போ வேணாலும் டாப் தாட்டில் ப்ரொமோட் ஆவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். நல்ல ஒரு ஹார்ட் ஹீட்டர். அவர் ஃபஸ்ட்டு பேட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரோட பேட்டிங் எபிலிட்டி வந்து மிடில் ஆர்டர்ஸுக்கு தான் போகும். ரொம்ப மிடில் ஆர்டருக்கு போயிடும். கடைசி 5 ஓவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஆட வைப்பாங்க. பை சான்ஸ் பேட்டிங் செகண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு மேட்ச் ஒரு அதிகப்படியான ரன்ஸ் ஒரு ஆப்போனண்ட் வந்து ஒரு 170+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா அவரை கொஞ்சம் டாப் தாட்டருக்கு ப்ரொமோட் பண்ணி கொஞ்சம் ரன்ஸை நெருங்கி கொண்டு போனதுக்காக ஒரு ஹார்ட் ஹீட்டிங் ஆட வைப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்கன்னா சத்துர்வேட் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் கடைசி 5 ஓவர் தான். செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க வேணால் நீங்கள் டிஃப்ரென்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் அவரோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சொப்னல் சிங் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான். அதுக்கு கம்மியாக ஒரு ஓவர் போட மாட்டார். அதுலேயும் 1 ஆர் 2 ஓவர் வந்து பவர் பிளேலே வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன்.
ஸோ அவர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கார், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கார். கண்டிப்பாக வந்து சொப்னல் சிங் விஸ் ராதாகிருஷ்ணன் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். மூணு ஓவர் வரைக்கும் போல் பண்ணுறாரு, பேட்டிங்கில் வந்தாலும் கண்டிப்பாக வந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் அவருக்கு இருக்குது. அந்த மூணு ஓவரில் மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. போத் இன்னிங்ஸ்லையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும். சசிதேவ் ஒரு ஒன் சைடாக டீம் போடுறீங்க, ஐட்ரீம் திருப்பூர் தமிழ்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒன் சைடாக ஒரு டீம் போடுறீங்கன்னா அதில் சசிதேவ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு நியூட்ரலான டீம் போகிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 15 ஒரு 20 ரன்ஸுக்குள்ளே அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். முருகன் அஸ்வின், சரவணன், தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாண்டர், இந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமோட ஸ்பின் போலர். தென் சுப்னல் சிங் இப்படி நாலு ஸ்பின் போலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. குர்ஜனீப் சிங்க்கும் கிரண் ஆகாஷ் அண்ட் ஜேக் கௌசிக் இந்த ரெண்டு பேர் இந்த மூணு பேரும் தான் ஃபாஸ்ட் போலிங் யூனிட். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த கிரண் ஆகாஷ், குர்ஜப்னீத் சிங் இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா என்சியில் பவர் பிளேலையும் போல் பண்ணுவாங்க, டெத் ஓவர்ஸ்லையும் போல் பண்ணுவாங்க. ஜேக் கௌசிக் வந்து இந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் வந்து இவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ குர்ஜப்னீத் சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே ஒரு போல் சரி மினிமம் 3 ஓவர் போல் பண்ணுவார், மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர். கிரண் ஆகாஷ் கம்பல்சரி ஒரு 4 ஓவர் போல் பண்ணிட்டு வராங்க, பர்டிகுலராக ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டெத் ஓவர்ஸில் வந்து வேரியஸஸ் நிறையா கொடுத்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ். ஸோ டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுறப்ப மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். குர்ஜப்ரீத் சிங்கை பொறுத்த வரைக்கும் மின்சிலாக பவர் பிளேயில் நல்ல ஸ்விங் பண்ணுவார், நல்ல பவுன்சஸ் இருக்கும், நல்ல வேரியேஷன்ஸ் இருக்கும். குர்ஜப்ரீத் சிங்கிட்ட வந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லேயுமே நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். கிரண் ஆகாஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாருனா 2 விக்கெட்டும், செகண்டாக போல் பண்ண போகிறாருனா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து இருக்குது. குர்ஜப்ரீத் சிங்க்கு முன்னாடியே கிரண் ஆகாஷ் வந்து பேட்டிங்லேயும் வருவார், பை சான்ஸ் பேட்டிங்கில் வாய்ப்பு கிடைத்தாலும் ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கும் சான்சஸ் வந்து இருக்கும். ஜே கௌசிக் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் இவங்க கூட சேர்ந்து ஒரு ஓவராவது போல் பண்ணுவார். ஸோ முருகன் அஸ்வின் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவார். அலெக்சாண்டர் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவரும், சொப்னல் சிங் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவரும் வந்து போல் பண்ணிடுவாங்க. ஸோ 1 or 2 ஓவர்ஸ் மேபி சரவணன் கொடுக்கலாம், அதிக அதுக்கு மேலே ஓவர்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. சரவணனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் அல்லது 2 ஓவர் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி ஒரே ஒரு ஓவரோட கூட நிறுத்துறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதில் முருகன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி டீம்ஸில் பிக் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த 15 ஓவருக்கு அப்புறம் அந்த 15வது ஓவரை கூட அவர் போல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கடைசி ஓவர் ஸ்பின்னர் அப்படிங்கிறப்போ அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்கும், ஒரே ஓவரில் கூட 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரை வந்து 18வது 19வது ஓவரை கூட போல் பண்ண வைக்கிறாங்க முருகன் அஸ்வினை. ஸோ அது அவருக்கு கூடிய ஒரு ப்ளஸ். அது மட்டும் கிடையாது, எப்போ வேணாலும் மேட்சை மாற்றக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவர் பேட்டிங்கில் வந்தும். ஸோ சேலத்தில் நடந்த ஒரு மேட்சில் கடைசி ஓவரில் தொடர்ந்து 3 சிக்ஸர் அடித்து அந்த டீமை வந்து வின் பண்ண வச்சார். ஸோ பேட்டிங்லேயுமே ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், பவுலிங்கில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு லெக் ஸ்பின்னருங்க. நல்ல பால் இருக்கு டர்ன் ஆகும், கூகுளிஸ்ட் நிறையா ட்ரை பண்ணுவார், ஸ்லோவர் வேரியேஷன்ஸில் கொஞ்சம் போடுவார், பாலை நல்லா ஃப்ளைட் பண்ணி தூக்கி போடுவார். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வைஸ் அவருக்கு நிறையா இருக்குது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து அவருக்கு இருக்குது போத் இன்னிங்ஸ்லையுமே. அதில் ஃபஸ்ட்டு வந்து போல் பண்ண போகிறாங்கன்னா பேட்டிங்கில் வந்தும் அவர்கிட்ட வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் வரும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு கேப்டனுக்காக கூட ஒரு எலிஜிபிளாக இருப்பார். அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, இப்போது ஹரி நிஷாந்த் செகண்டாக வந்து பேட் பண்ண போகிறாங்கன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. லோகேஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா போத் இன்னிங்ஸ்லேயுமே இம்பார்ட்டன்ட், விக்கெட் கீப்பர் மூலிமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதுனால. கௌசிக்கை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவாங்க. தென் செகண்டாக வந்து போல் பண்ணுறப்போ அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஓவர் போல் பண்ணுறப்போ ஒரே ஓவரில் கூட 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா. சத்துர்வேட் செகண்டாக வந்து பேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் அவரோட டவுன் இதுதான் அப்படின்னு சொல்லி நிலையானதே கிடையாது, எப்போ வேணாலும் கீழே வரும், எப்போ வேணாலும் டாப் தலருக்கு ப்ரொமோட் ஆவார். சொப்னல் சிங் போத் இன்னிங்ஸ்லேயுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சசிதேவ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைட் டீம்ஸ், திருப்பூர் தமிழன்ஸ் வின் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு ஒன் சைடாக டீம் போகிறீங்கன்னா அதில் சசிதேவை ட்ரை பண்ணுங்கள். நியூட்ரலான டீம்ஸ்க்கு வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் தான் இருக்கும். முருகன் அஸ்வின் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட், பர்டிகுலராக ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆஃப்ஸருக்கு எலிஜிபிளாக இருப்பார். அலெக்சாண்டர் போத் இன்னிங்ஸ்லேயுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். குர்ஜப்னீத் சிங் போத் இன்னிங்ஸ்லேயும் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். கிரண் ஆகாஷ் ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்கன்னா 2 விக்கெட்டும், செகண்டாக போல் பண்ண போகிறாருனா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். சரி ஓகே, இப்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் சாய் கிஷோருக்கு கண்டிப்பாக ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. தென் முருகன் அஸ்வின் அவருக்கு வந்து ஒரு ஏஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்க கிராண்ட் லீக்ஸ்க்குமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஒரு எலிஜிபிள் தான். ஸோ தென் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சங்கருக்கு நீங்கள் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்கன்னா நடராஜன், ஸோ நடராஜனுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் ஸ்வப்னில் சிங்,
சுப்னில் சிங்க்கு கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு டீம்லையாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. முருகன் அஸ்வினுக்கு முன்னாடியே சுப்னில் சிங் வந்து பேட்டிங்கில் வந்துடுறாரு, 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுறாரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மினிமம் 1 விக்கெட் கிடைச்சிடும், அது 2 விக்கெட்டாக மாறும்போது பேட்டிங்கில் வந்து ஒரு 20 ரன் நடிச்சாருவே கேப்டனுக்கு நல்ல எலிஜிபிள் ஆயிடுறாரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் அப்படிங்கிறப்ப அவருக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தென் அதே மாதிரி கிரண் ஆகாஷ் ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 20வது ஓவரே அவர் தான் வந்து போல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறப்போ, மீதி இருக்க 3 ஓவரில் 1 விக்கெட் எடுத்தாலும் அந்த 20வது ஓவரில் ஒரே ஓவரில் 2 விக்கெட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளாக இருப்பார், டிஃப்ரென்சியல் பிக்காகவும் இருப்பார் கிரண் ஆகாஷ். கண்டிப்பாக கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.